الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فيقول سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يرث القاتل، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சங்கமிகு குர்ஆனில் பல்வேறு விடயங்களை பல கோணங்களில் சொல்லி வருவார். குர்ஆனிலே 55 முறை சரியாக துல்லியமாக 55 இடங்களில் 55 முறை ஒரு வாசகத்தை பல கோணங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பல விஷயங்களை இணைத்து, பல விஷயங்களை நுட்பப்படுத்தி ஒரே வாசகத்தை 55 இடங்களில் பதிவு செய்கிறான். அந்த வாசகம் அல் அஜல், அஜல் என்ற வாசகம். அஜல் என்றால் கால அவகாசம், தவணை, கெடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உள்ள பொதிந்திருக்கக்கூடிய வாசகத்தை அல்லாஹ் 55 இடங்களில் பல கோணங்களில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். வானத்தையும் பூமியையும் பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா மா ஃபலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பிஹக்கின் பிஅஜலின் முஸம்மா. இங்க அல்லாஹ் அஜல் என்ற வாசகத்தை சொல்வான். வானத்தையும் பூமியையும் நாம் வீணாக படைக்கவில்லை. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறோம், அதற்கு மத்தியில் உள்ளதையும் படைத்திருக்கிறோம், ஒரு உயர்ந்த நிச்சயத்தோடு படைத்திருக்கிறோம். அது அப்படி இருந்துருமா? இல்லை. அதற்கென அஜல், சில கால அவகாசம் இருக்கிறது. அதற்கென சில கெடுகளை, கால தவணைகளை வைத்து நாம் படைத்திருக்கிறோம். இவ்வளவு பிரம்மாண்டமான வானம், இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி, இந்த வானத்துக்கு பூமிக்குள் மத்தியில் நீங்கள் பார்க்கக்கூடியது, பார்க்காமல் இருக்கக்கூடிய அத்துணைக்கும் ஒரு கால அவகாசம் உள்ளது. அது வரைதான் இருக்கும், அதுக்கு அது முடிஞ்சது. ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாம் ஒரு எக்ஸ்பிரி டேட்டா வச்சிருக்கிறான். கால அவகாசம் முடிவும் காலம். நம்முடைய உயிருக்கும் எல்லாம் ஒரு எக்ஸ்பிரி டேட்டா வைத்திருக்கின்றான். ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய தருணத்தை எல்லாம் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு பிர்ரூஃபில் அர்ஹாமி மா நஷாஉ இலா அஜலின் முஸம்மா. குழந்தையை தாயினுடைய கருவறையிலே விந்து துளியாக நாம் வைத்து உள்ளே பரிணாம வளர்ச்சிகளை பெற வைத்து இலா அஜலி முஸம்மா, ஒரு கால அவகாசம் வரை வரைந்தான் அந்த குழந்தை தாயின் கரு அறையிலே நாம தங்க வைக்கிறோம். அதற்கென ஒரு நேரம், அந்த நேரம் வந்துவிட்டால் எந்த டாக்டரும் தேவையில்லை, தானாக அது வெளியாகிவிடும். அந்த நேரம் வந்துவிட்டால் அது வருவதற்குரிய உபாதையில் தடைபட்டு இருக்கும் பொழுது மருத்துவர்களின் மூலமாக அல்லாஹ் ஆபரேஷன், அறுவை சிகிச்சையின் மூலமாக அல்லாஹ் அந்த குழந்தையை வெளியாக்கிவிடான். ஒரு நிமிடம் உண்டாது, ஒரு நிமிடம் பிந்தாது. எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் தஆலா அஜல், கால அவகாசத்தை வைத்திருக்கிறான். குழந்தை வருவதற்கும் கால அவகாசத்தை வைத்திருக்கிறான். குழந்தையாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போகுவதற்கும் கால அவகாசத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இதா ஜா அஜலுஹா லா யஸ்தக்ரு ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுக்குரிய கால தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது. எல்லோரும் இந்த உலகத்திலிருந்து போயாகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வல்லாஹு யதவஃபல் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாக்களை, உயிர்களை, சுவாசங்களை அதற்குரிய மரணத்துறை நேரம் வரும் பொழுது அல்லாஹ் அதை கைப்பற்றிக் கொள்கிறார். உலகத்தில் பார்த்து வருகிறோம், நேருக்கு வாழ்ந்தவர்கள் கூட இன்றைக்கு இல்லை. நம்முடைய பள்ளியுடையமா நேற்று வரை நம்முடைய சுவாசம், அவருடைய சுவாசம் இரண்டரை கலந்தது உலகத்திலே. நான் சுவாசிக்கக்கூடிய காற்று, அவர்கள் சுவாசித்த காற்று இரண்டரை கலந்து இந்த உலகத்தில் இருந்தோம். இன்றைக்கு அவர்கள் நம்மளை விட்டு போகிவிட்டார்கள்.
அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டுமாக, அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை கபூல் செய்யட்டுமாக, அல்லாஹ் அவர்கள் செய்த சேவைகளை ஏற்று சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கட்டுமாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அஜல வச்சிருக்கிறான், அவசரப்படாதீங்க. அந்த அஜலின் பிரகாரம், அந்த கால தவணையின் பிரகாரம் அவைகள் நடந்தே தீரும். மனிதன் அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இந்த மனிதன் அவசரப்பட்டுறான், மௌத்துக்கும் அவசரப்பட்டுறான், சம்பாதிப்பதற்கும் அவசரப்பட்டு விடுகிறான், அவன் வாழ்விலே பல நிலைகளை அடைவதற்கு அவசரப்பட்டுறான். அவசரப்படாதே, அதற்குரிய காலங்கள் தணிந்து வரும் பொழுது அதை நீ அடைந்து கொள்ளலாம். ஒரு காரியத்தை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் காத்திருங்கள், அதை களங்கப்படுத்தி விடாதீர்கள், அதை சேதப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் உனக்கு குழந்தை தருவதற்கு இந்த காலம் அது நடந்து தீரும். பலஸ்தீன் மக்களுக்குரிய உதவிக்குரிய காலம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், அது நிச்சயம் நடக்கும். உலக முஸ்லிம்கள் சோர்ந்து விடாதீர்கள், அயர்ந்து போகாதீர்கள், நிராசை அடையாதீர்கள். எங்கே இவ்வளவு கதறினோம், இவ்வளவு அழுதோம், இவ்வளவு நோன்பு வைத்தோம், உலகமெல்லாம் மூமின்கள் கதறுகிறார்களே, நாங்கள் தொழுகையாளிகள், தொழுது கதைகிறோமே, அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை என்று சோர்ந்து போகாதீங்க. அதற்கென ஒரு காலம் இருக்கிறது, அவகாசம் உண்டு, அந்த காலத்தில் அது நடந்தே தீரும். பலஸ்தீன் மக்களுடைய அந்த தியாகங்கள், பலஸ்தீன் மக்களுடைய அந்த அர்ப்பணிப்புகள் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு விதமான நிராசையும் ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அவர்கள் சத்தியத்தில் தானே இருக்கிறார்கள், அசத்தியத்தில் ஒன்றும் இல்லையே, சத்தியமான அல்லாஹ்தானே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லையே. நேற்றைய புள்ளி விவகாரத்தின் பிரகாரம் 8,235 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். 8,235 பேர் ஷஹீத் என்பதாக உலக ஐநா சபை தரக்கூடிய அறிக்கை. அதற்கு பிறகு ஷஹீத் ஆகி கொண்டே இருக்கிறது. ஈடு செய்ய முடியாத அளவுக்கு கட்டிடங்களும் பொருளாதாரங்களும் முழுமையாக சிதைத்து விட்டது. மின்சாரங்கள் இல்லை, உணவில்லை, சுய வாழ்க்கைக்கு அவர்களால் முடியவில்லை. பெண் தன்னுடைய மலஞ்சலம் கழிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆயிரக்கணக்கான பெண்கள் வயத்திலே குழந்தைகளை சுமந்து கொண்டு திருப்பஸ்தரி பலஸ்தீன் முஸ்லிம் பெண் கதறிக்கொண்டு இருக்கிறார். அல்லாஹுடைய உதவி வரலையா, அல்லாஹ் கைவிட்டுட்டானா, அல்லாஹ் இல்லையா என்று யாருக்கும் சலன எண்ணங்கள் வந்துவிட வேண்டாம். அஜல் அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கிறான், அந்த தியாகத்துடைய நேரத்திலே அது நடந்தே தீரும். ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்காக வேண்டி கடும் துயரத்தை மேற்கொண்டவர், இஸ்லாத்திற்காக வேண்டி விரோதிகளால் சாட்டை அடிகளை தாண்டி செம்மட்டி அடிகளால் பதம் பார்க்கப்பட்ட ஹப்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதுகெல்லாம் ரத்தங்கள், முதுகு எலும்பெல்லாம் வெளியே வந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ் அலா தன்கஸிரு லனா, அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா, அல்லாஹ்ட்ட நீங்க உதவி வாங்கி தர மாட்டீங்களா என ஹப்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வாசகம் தான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய விவகாரத்துக்கு அற்புதமான பதில். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய உதவிக்கு ஒரு காலம் இருக்குதுப்பா, என்னக்கும் நீங்க அவசரப்படுறீங்க, ஹப்பாபே அவசரப்படாதீங்க, உங்க நிதானமா போங்க. நீங்கள் அல்லாஹுடைய தியாகத்துக்கு முன்வைத்து விட்ட பொழுது உங்களுக்கு அல்லா தரக்கூடிய உதவிக்கென ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்தை நிச்சயம் அல்லா உங்களுக்கு உதவி செய்வான், நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்பாப் அவர்களுக்கு சொன்ன பதில்தான் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் பலஸ்தீன் முஸ்லிம்களின் விவகாரத்தில் எங்கள் ஈமானை பாதுகாப்பதற்குரிய பதில். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போறாங்க. பெருமானாருக்கும் மனைவிமார்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன சர்ச்சை. பெருமானார் கோபித்துக் கொண்டு வீட்டில் தனிமையில் இருக்கிறாங்க. ஹதரத் பெருமானாரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை இல்லாமல், அவர்களுடைய மேனையிலே எந்த விதமான துணி இல்லாமல் கந்தலான பாயிலே பெருமானார் படுத்து கிடக்கிறார்கள். உமரை வரவேற்பதற்காக வேண்டி பெருமானார் எழுந்தார்கள். பெருமானாருடைய உடம்பெல்லாம் பாயின் அச்சுக்களும் தழும்புகளும் அப்படியே படர்ந்திருந்தன. பார்த்து அழுதுவிட்ட உமர் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் அன்பு பெற்றவரே, அகில உலக இஸ்லாமிய சமுதாயத்தின் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தளபதியே, உங்களுக்கு இந்த நிலையா,
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? அசத்தியத்தில் இருக்கக்கூடிய, பாவத்தில் இருக்கக்கூடிய, குஃப்ரின் கோட்டைகளாக திகழக்கூடிய பாரசீகர்கள், ரோமர்கள் எல்லாம் சுகபோக வாழ்விலே வாழ்கிறார்களே, கோட்டை கொத்தளங்களில் ஆனந்தத்தோடு வாழ்ந்து வருகிறார்களே. நீங்கள் அல்லாஹுவின் மஹ்பூப், நீங்கள் அல்லாஹுவின் நேசர். உங்களுக்கு இந்த இளைநடையா? உங்களுக்கு இப்படிப்பட்ட பாயுடைய வாழ்க்கையா என உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதங்கப்பட்டு பெருமானாரிடத்தில் தன் மனோநிலைகளை எடுத்து வைத்து அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை நமக்கென ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து வைத்திருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சுபிச்சத்திற்கும் உரிய ஒரு கால தவணை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அக்காலம் கனியும், அக்காலம் நிச்சயமாக கனிந்து வரும். பொறுமையோடு இருப்பீராக உமரே. ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கும், அல்லது நாளை மறுமையில் நிம்மதியான ஆனந்தமான சுவனத்திலே நாம் இருப்போம். இந்த பாரசீகர்களும் ரோமர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் தோத்து போய், அல்லாஹ்வுடைய பார்வையில் கேவலப்பட்டு கடும் நரகத்தில் கடப்பார்கள். உமரே, சுபச்செய்தி பொறுமையாக இருங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் உமர் அவர்களுடைய ஆதங்கத்திற்கு சொன்ன பதில்தான் இன்றைக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் அருமையானவர்களே. பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய துஆவில் சற்றும் தளவு செய்யக்கூடாது. குனூத்தே நாசிலாவில் நாம் என்ன மனோநிலையில் அன்றைக்கு கேட்டோமோ அதோ மனநிலை இன்றைக்கும் தேவை. நிச்சயம் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ஒருவன். பலஸ்தீன் முஸ்லிம்கள் சத்திய போராளிகள். பலஸ்தீன் முஸ்லிம்கள் சத்திய அல்லாஹுவின் வழியில் தொடர்ந்து நிற்கிறார்கள். உலகமெல்லாம் கைவிட்டு விட்டது. மானங்கட்ட ரோசத்தை இழந்த, இஸ்லாமிய ரோசத்தை இழந்து கிடக்கக்கூடிய கோழை அரபு நாடுகள் எல்லாம், கோழை இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பணத்துக்கும் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கும் பயந்து விட்டு அவனுக்கு அடிவரியாகிவிட்ட அத்துணை இஸ்லாமிய நாடுகளும் களத்துக்கு வராத பொழுது ஒரே ஒரு கூட்டம் ஒரே ஒருவனுக்காக துணிந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். சத்தியத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவியை கொடுப்பான். ஒரு பலஸ்தீன் முஸ்லிம்களிடத்திலாவது நீங்கள் அழுகை குரலை வேதனையோடு கேட்டீர்களா? இவனுடைய இவ்வளவு பெரிய நெருக்கடி, சுத்தி வளர்ச்சிட்டான், நாலு ரூட்டும் அடைச்சிட்டான், தண்ணியை நிறுத்திட்டான், மின்சாரத்தை நிறுத்திட்டான், தொலை தொடர்பை நிறுத்திட்டான், உணவை விடமாட்டிக்கிறான், மருத்துவமனை சிதைச்சிட்டான், எல்லாத்தையும் அடைச்சு வளைச்சிட்டான். நிமிடத்தில் நாடு இருந்தால் அத்தனை லட்சம் முஸ்லிம்களும் சரண் அடையலாம் இஸ்ரேல் இடத்தில். அத்தனை லட்சம் முஸ்லிம்களும் நான் உனக்கு பின்னாடி வந்துடுறப்பா, டோர திறந்து விடும் சொல்லி இருக்கலாம். பச்சிலம் குழந்தையிலிருந்து சாகும் பெண் ஆண் வரை வாழ்வோம் எங்கேயே, சாவோம் எங்கவே. நாங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பொழுதும் பின் வாங்க மாட்டோம். இந்த எச்சில் துண்டுகளுக்கு நாங்கள் எங்கள் லட்சியத்தை விடமாட்டோம் என்ற கொள்கையில் நிற்கிறாங்க பாருங்க. இதுதான் சஹாபாக்களின் லட்சிய பயணம். இதே நிலை சஹாபாக்களுக்கு இருந்தது. சுத்தி வளச்சாங்க மக்காவிலே. எந்த விதமான உதவியும் இல்லை, எந்த விதமான ஒத்தாசை இல்லை, குரல் கொடுக்க ஆணை இல்லை, உதவி செய்ய உதவிக்கரங்கள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் என்று பயணித்தார்கள் சஹாபா பெருமக்கள். அதே பயணத்தின் ராஜ பாட்டையில் சற்றும் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய புனித போராளிகள் பலஸ்தீன் மக்கள். அந்த மக்களுக்கு துஆக்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் ஒரு கால் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கிறான். அந்த தியாகத்தை அந்த மக்கள்கிட்டே இருந்து வாங்குகிறான். அருமையானவர்களே, எத்தனை ஜடலங்கள் ரோடுகள் எல்லாம், வீதிகள் எல்லாம், எத்தனை ஜடலங்கள் செத்து போகிவிட்டால் 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு பிறகு ஜடலங்கள் நாற்றம் எடுக்கும், துருவாடைகள் அடிக்கும். இன்றைக்கு பலஸ்தீன் முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்டீர்களா? இந்த சுகதாக்களின் உடல் இருந்து கஸ்தூரி நறுமணம் பலஸ்தீன் முழுவதும் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த சுகதாக்களின் உடலிருந்து குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவருடைய சுகதாக்களுடைய உடல் இருந்து கஸ்தூரி நறுமணம் நாடு முழுவதும் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பலஸ்தீன் மக்களுடைய துணிச்சலான பேட்டி. அருமையானவர்களே, அந்த மக்களுடைய உடலிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கஸ்தூரி வாடை சஹாதத்தை முற்று ஏற்றுக் கொள்கிறான். ஒத்தம் கூட நாட்டை விட்டு போக மாட்டேன். நம்மெல்லாம் கேள்விப்பட்டு போம், ஒரு இந்தியாவுடைய அறிஞர், ஒரு இந்தியாவுடைய ஒரு ஆலிம் ஒரு பலஸ்தீன் சிறுவனை பார்த்து கேட்கிறார், தம்பி எங்க இந்தியாவுக்கு வந்திருப்பா,
ஏன்பா இங்க அடி வாங்குறா, ஏன்பா இங்க சிரமப்படுறா, இந்தியாவுக்கு வந்தா என்ன கிடைக்கும், தம்பி நல்ல சாக்லேட்டு நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். அவன் கேட்டானா, இந்தியாவுக்கு வந்தா ஷஹாதத்து கிடைக்குமா, இந்தியாவுக்கு வந்தா வீர மரணம் கிடைக்குமா, இந்தியாவுக்கு வந்து அல்லாஹ் உட்கார்ந்து உயிருக்கு துறந்த தியாகி என்ற பட்டம் நாளை மறுமையிலே கிடைக்குமா என்று ஒரு சிறுவன் சொல்கிறான் என்று சொன்னால், அவன் ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஈமான், அவன் ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் இலட்சியம் குறிக்கோள் எப்படிப்பட்டது என்பதை பார்த்துதான் இன்னைக்கு நடுங்கி நிற்கிறான். அவ்வளவு பேரும் மேலிருந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டான், ஒன்ன உள்ள போக முடியவில்லை. பலஸ்தீன் முஜாஹிதீன்களுடைய உண்மை வழி அறவழி போராட்டம் இந்த மரணத்தை, இந்த கொடூரத்தை இன்முகத்தோடு வாங்கிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள், இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நீங்கள், நானும் சேர்ந்து பலஸ்தீன் முஜாஹிதீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னங்க, என்ன செய்ய முடியும்? நான் சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இந்த இஸ்ரேலுக்கான நீங்க பதுவா செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. குறைந்தபட்சம் அவனுக்கு பொருளாதார ரீதியாக அடி கொடுப்பதற்காக வேண்டி அவனுடைய அனைத்து தயாரிப்புகளை நீங்கள் வாங்குவதை கைவிடுங்கள். நீங்க லேசு, நீங்க சாப்பிடக்கூடிய டைரி மில்க், நீங்க குடிக்கக்கூடிய கொக்கோ கோலோ, என்ன முசீபத்தோ, மேகி பாக்கெட், அவனுடைய சோப்பு, அவனுடைய லேசர் பிளேடு, எல்லா ப்ராடக்டையும் அல்லாஹ் தாண்டி கைவிடுங்கள். இது தார்மீக வழி போராட்டம். இது ஒரு போராட்டம் நடக்கட்டும், அடுத்து நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மாபெரும் போராட்டம், அருமையானவர்களே, எங்களுடைய தொழுகைகளை சரியாக்க வேண்டும், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் சரியாக வேண்டும். முஸ்லிம்களே, பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காண்டி கதறக்கூடிய முஸ்லிம்களே, உங்களுடைய ஐங்கால தொழுகையுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? ஜுமாவுக்கு வரக்கூடிய கூட்டம் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலில் ஐங்காலத்தில் வந்ததா? ஜுமாவுக்கு வரக்கூடிய கூட்டம் முஸ்லிம்களுடைய ஃபஜ்ர் தொழுகையில் ஆஜராகி இருக்கிறதா? இளைஞர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறார்களே, என் குரலை கேட்கக்கூடிய பெண்களே, அல்லாஹுவின் அழைப்பு, நீ தொழுகைக்கு வா, தொழுகைக்கு வா என்ற குரல் உங்களுக்கு ஒலிக்கப்படுகிறது. அல் ஃபலாஹுல் ஃபஸ்தீன், அல் ஃபலாஹுல் ஃபலஸ்தீன், பலஸ்தீனில் வெற்றி, பலஸ்தீன் வெற்றி என்று முழங்கக்கூடிய முஸ்லிம்களே, ஹையலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி எங்கே இருக்கிறது? உங்கள் குக்கிராம பள்ளிவாசலில் ஹையல ஸலாவில் இருக்கிறது. தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், அங்கு பலஸ்தீனுக்கு ஐயலா ஹையலல் ஃபலாஹு அல்லாஹ் கொடுப்பார். இதுதான் முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். சர்வதேச மாபெரும் ஆலிம்கள் தரக்கூடிய தூது, ஒவ்வொரு மஹல்லாக்களின் முஸ்லிம்கள் ஹையல ஸலாஹுவில் வாருங்கள், அல்லாஹ் பலஸ்தீனத்தில் ஹையலல் ஃபலாஹுவை ஏற்படுத்துவான், வெற்றியின் கதவை திறப்பான். அருமையானவர்களே, அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அஜல் காலம் கனியும், அதுவரை களங்கப்படுத்தி விடாதீர்கள், பொறுத்து இருங்கள், அல்லாஹ் நிச்சயமாக பிறப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய வரலாறை சொன்னேன். பெருமானாருடைய மகளார் அன்னை ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய சின்ன பச்சிளம் குழந்தை நோய்வாய்ப்பட்டு மரணத்தை நெருங்கி விட்டது குழந்தை. ஸைனப் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை, ஸைனபுக்கு தாங்க முடியவில்லை. ஸைனப் தன்னுடைய வாப்பாவாகிய முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு தகவல் அனுப்புறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க பேத்தி சின்ன புள்ள மரண படுக்கையில் இருக்கிறது, நீங்க வந்து கொஞ்சம் பிரார்த்திங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் துஆ செய்யுங்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். போனவர் போய் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பேத்தி மரண படுக்கையில் இருக்கிறாங்க வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க, என் மகள் ஜைனபுட்ட போய் சொல்லுங்க, என் மகள் ஜைனபுட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜலை, ஒரு காலத்தவணை ஏற்படுத்தி வைத்து இருக்கிறான். அல்லாஹ் எதையெல்லாம் எடுத்தானோ அது அவனுக்குரியது, அல்லாஹ் எதையெல்லாம் தந்தானோ அது கூட அவனுக்குரியது. அல்லாஹ் உயிரை தந்தான், பேத்தியை தந்தான், அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் பேத்தியை, அதுவும் அல்லாஹ்வுக்குரியது. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கதான் ஒரு வாசகத்தை பதிவு செய்யறாங்க, லிகுல்லி ஷைஇன் அஜலும் முஸம்மா இந்தஹு, என் மகள் ஜைனபே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, லிகுல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் அஜலும் முஸம்மா, குறிப்பிடப்பட்ட காலத்தவணை உண்டு, அல்லாவிடத்தில் உண்டு, அதுவரையும் பொறுமையாக இருங்க. உங்களுடைய மகனா மகனா உங்களுடைய வாப்பாவாகிய முஹம்மது ரசூலுல்லாஹாகிய நான் வந்து என் பிள்ளைக்கு ஓதி பார்த்து, என் பிள்ளைக்கு எல்லா மந்திரிப்பும் செய்து அல்லாஹ் நாடாவிட்டால் இந்த முஹம்மதால் குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியாது, போகக்கூடிய உயிரை நிறுத்த முடியாது, நிறுத்திவிட்ட உயிரை கொண்டு வர முடியாது, அல்லாஹ் ஏற்பாடு செய்த காலத்தவணை நடந்தே தீரும், பொறுமையாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். பெருமையவர்களே, அல்லாஹ் செய்து வைத்திருக்கக்கூடிய அஜல் அந்த காலக்கெடு வரை பொறுமையாக இருங்க, கொஞ்சம் தவறிடாதீங்க. வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்,
தொழுகையாளிகளை பத்தி சொல்கிறான், சூரத்தில் மஆரிஜில சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலுஆ, மனிதன் அவசர புத்தி படைக்கப்பட்டவன், அவசர புத்தியில படைக்கப்பட்டிருக்கிறான். இதாமஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துட்டா பதறாதப்பா. வயதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுஆ, அவனுக்கு நல்லது வந்துட்டா கொடுக்காம தடுக்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர்த்து. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொழுகையாளிகள் எப்படி தெரியுமா, தான் தொழுகையில் அவர்கள் நிரந்தர பேணுதலோடு இருப்பார்கள். இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்திலே பொருளை திரட்டுவதிலே பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துவதிலே அவசரப்படுறாதப்பா, தவறிய வழியிலே போயிடாதே. அல்லாஹ் உனக்கு ஹலாலுக்குரிய வழிகளை எழுதி வைத்திருக்கிறான், கொஞ்சம் காலம் கடந்து வரும், காலம் கணிந்து வரும், பொறுத்து ஹலாலில் முதலீடு செய்து ஹலாலான வழியை தேட முயற்சி செய், அது உனக்கு ஹலாலாக வந்து கிடைக்கும், அதற்குரிய காலத்துல வரும். நீ அவசரப்பட்டு அதிக பணத்தை சேர்க்கணும், குறுகிய காலத்துல பெரிய பணக்காரனாகணும், நீ பாவத்தில் போகிவிட்டால் அது உனக்கு கை கூடாது, உன்னை விட்டு போகிவிடும். வரலாற்றிலே பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த நிகழ்வு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு தியாகி யுத்தத்திலே கடுமையாக போராடுகிறார், காஃபிருடைய தலைகளை வெட்டி கொய்து கொண்டு போகிறார். அவரை பார்த்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓஹோ பின்னால் அட இவர் நரகவாதி பாண்டான். பெருமானார் மார்க்கத்துக்காண்டி போராடக்கூடிய மாபெரும் போராளி, தியாகத்தோடு இஸ்லாமிய ஜிஹாதுடைய களத்தில் நிற்கிறார். அவரை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, இவர் நரகவாதி. பின்னால் நின்ற சஹாபிக்கு ஆச்சரியமா போச்சு, இவர் எப்படி நரகவாதி, பின்னாடியே போனார். அவர் கடுமையாக போராடுகிறார், கடைசியாக அவருடைய கழுத்துல வந்து ஒரு அம்பு விழுந்தது. அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் கையில் வைத்திருந்த ஈட்டியை வைத்து தற்கொலை செய்து கொண்டு செத்தார், தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டார். அதை பார்த்த அந்த நபி தோழர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், சதக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள். அவரை பார்த்து நரகவாதி என்று சொல்லிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தை தாண்டி இவர் அவசரப்பட்டு ஷஹீது அடைவதற்கு முதலாக நரகத்துக்கு போகக்கூடிய தற்கொலை என்ற தரிகட்ட செயலை செய்து விட்டார். அவசரப்படாதீங்க, பொறுத்திருங்க, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தை கொண்டு நாம் வெற்றி அடைந்து விடலாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள், அந்த ஹதீஸை சொல்லி முடித்து விடுவேன். லா யரிசுல் காத்தில், சில பிள்ளைகளோ வாப்பாட்ட பணம் இருக்குது, வாப்பாட்ட சொத்து இருக்குது, தாத்தாட்ட சொத்து இருக்குது, ஒன்னு அந்த ஆள் பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரண்டாக்கா இவரை க்ளோஸ் பண்ணிடணும், இவரை கொலை பண்ணிடணும் என்று வாப்பாவை கொலை செய்ய, எதுக்கு, சொத்துக்கு. வாப்பா மூத்தாயிட்டாக்கா வாப்பாவோட சொத்து எல்லாம் பிள்ளைக்கு வந்துருமா என்ற அடிப்படையில் வாப்பாவை கொலை செய்வதற்குரிய மகாந்தர வேலைகளில் ஈடுபடுகிறான். இப்படி கொலை செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யரிதுல் காத்தில், கொலை செய்த மகனுக்கு சொத்தில் பங்கீடு கிடையாது, அவன் வாரிசாக மாட்டான். முடிஞ்சு போச்சு, நீ ரெண்டை இழந்துட்டு அவசரப்பட்ட, வாப்பா ரெண்டு நாளின் முன்னால மூத்தா போயிருந்தாரு, பொறுமைப்பட்டிருந்தா எல்லாம் உனக்கு கிடைச்சிருப்பா, எழுதப்பட்டதை விட நீ தீவிரப்படாதே, உனக்கு கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யுத்த களத்திலே கனிமத்துடைய பொருள் கிடைக்கும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும், யுத்தத்திலே பங்கு பெறக்கூடியவர்களுக்கு. ஒரு முஸ்லீம் என்ன செய்தா, எல்லா போர்வைகளும் வைக்கப்பட்டுருச்சு, பங்கிடப்பட்டு கொடுக்கப்படும், இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு. அதற்கு முன்னாடியே ஆசைப்பட்டு அந்த பொருளை பங்கீடு செய்வதற்கு முன்னாடி எடுத்துக்கொண்டான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இதற்கு பிறகு பங்கீட்டில் பங்கு கிடையாது, இப்பொழுது இருப்பதும் பிடிக்கப்படும், நீயும் நரகத்துக்கு போகுவாய். அவசரப்பட்டு விடாதீர்கள் அருமையானவர்களே, கொஞ்சம் காத்திருங்கள், ஹலாலில் அல்லாஹ் உதவி செய்வான். இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லுவேன், திருமணம் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறான், திருமணத்தில் காத்திருங்கள். திருமணத்துக்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டுல பேசி முடிக்கப்பட்டு விட்டது, அடுத்த ஆண்டு திருமணம் முடிவு செய்யப்பட்டுள்ளது, இப்பவே போன தூக்குறான், இப்பவே போன தூக்குறான், அந்த பொம்பளையோடு பேசுறான், அந்த வாலிப பொண்ணோடு பேசுகிறாய், பக்கா ஹராம். உனக்குன்னு ஒரு காலம் வச்சுக்கிறான்பா, அல்லாஹ் பொறுத்தீரு, அப்பொழுது ஹலால், அல்லாஹ் உனக்கு ஹலாலுக்குரிய வழியை தந்திருக்கும் போது ஹராம் என்னை அவசரப்பட்டு ஹராமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதே, காலம் கனியும் வரை காத்திருங்கள், அல்லாஹ் தந்ததை நீங்க களங்கப்படுத்திராதீர்கள்.
வாலிபர்களே, எந்த பாவமும் சரி பொருளாதாரத்திலும் இதே போன்றுதான், சமுதாயத்திலும் இதே போன்றுதான், பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய விவகாரத்திலும் இதே போன்றுதான். அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்கள் தொழுகைகளை நாங்கள் சரியாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வேன், நம்முடைய வாழ்க்கைகளுக்கு நல்லா ஒரு அஜலை வைத்திருக்கிறான் காலதவனை, அதில் நடக்கும். இந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய வெற்றி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் வெளிரங்கத்தில் தோத்து விட்டாலும் அது தோல்வி அல்ல, வெளிரங்கத்தில் இஸ்ரேல் ஜெயித்து விட்டாலும் ஜெயிக்க அது வெற்றி அல்ல. இஸ்ரேலை நன்றாக கேட்டுக்கொள், நீ வெற்றி அடைந்தாலும் மாபெரும் தோல்வி. பலஸ்தீன் சகோதரர்களே, என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பலஸ்தீன் முஜாஹிதீன்களே, என் பாராட்டுக்கள் உங்களுக்கு. நீங்கள் தோத்தாலும் நீங்களே உலகத்தின் மாபெரும் வெற்றியாளர்கள். நீங்கள் சிறு கூட்டம், ஆயுதம் இல்லை, எந்த இஸ்லாமிய நாடும் உங்களுக்கு உறுதுணை செய்யவில்லை. நின்று கடைசி வரை போராடக்கூடிய இந்த முஜாஹிதீன்கள் இன்றைக்கு வெற்றியாளர்கள், நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் என்பதை சொல்லி வல்ல அல்லாஹ் அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு மகத்தான உதவியை கொடுக்கட்டும். வாழக்கூடிய நம்முடைய வாழ்விலே தொழுகையை பேணி அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வ அஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.